இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, வகுப்பு 2க்கான தமிழ் பாடல் வரிகள் என்னென்னு பார்த்தோன்னா, யார் யார் நாடி பயில்வோம், விரைவில் வருவேன் வருவோம் உன்னிடம், தாய்மொழி, இறகு. இந்த 5 பாடல்கள் வந்து அளவல்லியப்பா. ஏற்கனவே நம்ம வகுப்பு 1க்கான நோட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது வந்து வகுப்பு 2க்கான தமிழ் நோட்ஸ். இதுலேயே அளவல்லியப்பா அவர் வந்து 5 பாடல்கள் பாடிப்பார். வகுப்பு 1லேயும் வந்து ஒரு 5 பாடல் பாடிப்பாங்க. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ அழகுனாலே நம்ம என்ன சொன்னோம், குழந்தைகள் அழுகிறது தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அப்போது யார் யார் குழந்தை யார் யார் நடிச்சதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போது பயில்வோம், பயில்வது எங்க ஸ்கூலில் தான், அப்போ ஸ்கூலில் தான் இப்போ என்ன நடித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிப்பா, விரைவில் வருவோம் உன்னிடம், நான் வந்து விரைவில் வந்து கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸ்கூலுக்கு போய் கேட்டால் தாய்மொழி படிக்கலேருந்தான்ப்பா அடித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோக்கா அடிக்கல, இறகுல அடித்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அடித்தோம், அந்தளவுக்குலாம் வலிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அளவல்லியப்பான இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அளவல்லியப்பா பாடின பாடல்கள், இப்போ குழந்தைங்க வந்து அழுகுதுன்னா யார் ஒன்று அடித்தது, ஸ்கூலில் அடித்தாங்க. அப்போ பயில்வோங்கிறது ஸ்கூலில். சரி, நான் விரைவில் வந்து கேட்குறேன், சரி விரைவில் வருவோம் அப்படின்னு சொல்லிடுறோம். அங்கே போய் கேட்டால் தாய்மொழி படிக்கலேருந்து அடித்தோம், ரொம்பலாம் அடிக்கலை, இறகு வந்து வலி, இறகு எப்படி அடிக்கிறது, இறகு எப்படி லேசாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அடித்தோம். ஸோ அப்போ இப்படி ஞாபகம் வச்சுட்டோன்னா அளவல்லியப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து ஒரு 3 பாடல்கள் பாடிப்பார். அவர் எப்படி பாடிப்பாருன்னா, இப்போ அவர் பேர் எப்படி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, ஒரு 3 பேராக வருது. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு 2 சொல்லிப்பார், பசுவும் கன்றும், கண்ணே மணியே, பச்சை கிளியே. அந்த மாதிரி ஒரு ரைமிங்காக வர மாதிரி, பசுவும் கன்றும், கண்ணே மணியே, பச்சை கிளியே, இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கண்ணே மணியே வருது, ஸோ அழுதுனா குழந்தைகள் நம்ம அளவல்லியப்பான்னு போடக்கூடாது, ரைமிங் வருதுல்லப்பா, ஸோ அதை ஞாபகம் வச்சு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைன்னு போட்டுடணும். ஓகேவா? அடுத்தது வந்து சேவல் கூவுது அப்படிங்கிறது வாணிதாசன். சேவல் கூவுது வாங்க வாணிதாசன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். வாணிதாசன்ல வா, சேவல் கூவுது வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேவல் கூவுது வாணிதாசன். ஓகே, அடுத்தது ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன், இது 2 ஔவையார் நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது ஓடி விளையாடு பாப்பா பாரதியார் தெரியும். உலக நீதி, உலக நீதிங்கிறது உலக நாதர், உலக நீதிங்கிறது உலக நீதி உலகநாதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ யார் யார் யார், அங்கே வந்து யார் 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 அப்படின்னா அளவல்லியப்பா, யார் படித்தது வந்து யார் 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 அப்படின்னா வையம்பட்டி முத்துசாமி, பட்டினா கிராமம். ஸோ பட்டியில் இருக்க வயசானவங்களாம் யாருப்பா அது அப்படின்னு கேட்போம் அல்லவா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு யார் 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 அப்படின்னா வையம்பட்டி முத்துசாமி. ஸோ வகுப்பு 2 இருக்க பாடல் வரிகள் வந்து இவ்வளோ தான். அளவல்லியப்பா வருவார், அதுக்கப்புறம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, அப்புறம் வாணிதாசன், ஔவையார், பாரதியார், உலகநாதர், வையம்பட்டி முத்துசாமி, அவ்வளோதான். அடுத்தது வந்து இதிலேயே வந்து என்ன பார்த்தோன்னா, பொருள்கள் இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 2 பொருட்கள் தான் இருக்கும், செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு நிறைய பொருட்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆர்க்குது, ஆர்க்குதுனா வந்து கொக்கரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏகும் அப்படின்னா செல்லும், போருக்கேறும் அப்படின்னா போருக்கு செல்லும் அப்படிங்கிற மாதிரி. மரவன்னா வீரன், கரவேல் மறக்காதீர்னு அர்த்தம், விளம்பேல் சொல்லாதீர், இதெல்லாம் வந்து ஆத்திச்சுடியில் வர வரிகள். கரவேல் மறக்காதீர், விளம்பேல் சொல்லாதீர், இகலேல் வெறுக்காதீர், ஒப்புரவு உலகத்தோடு சேர்ந்து வாழ்தல், ஓவது படிப்பது, அவ்வியம் பொறாமை, ஈவது கொடுப்பது, அப்படின்னா இயல்வது கரவேல் அப்படின்னா மறக்காதீர், உடையது விளம்பேல் சொல்லாதீர், வெறுக்கா இகலேல் வெறுக்காதீர், ஓவதுனா படிப்பது, அவ்வியம்னா பொறாமை, ஈவதுனா என்னது கொடுக்கிறது, வைரம் உடையனா உறுதியாக இருக்கிறது, முறைமைனா வழிமுறை, எண் அப்படின்னா கணக்கு, எழுத்துனா இலக்கணம், ஏவா கட்டளை இடாமலே, மெய்ப்பொருள் நிலைத்த செல்வம், திரவியம் செல்வம், கருமம் செயல், சற்றும் சிறிதும், நெருங்கினா அணுகி, பொல்லாங்கு தீமை, புறஞ்சொல்லி குறை கூறி, இவ்வளோதான் இருக்குது. பார்க்குறக்கு அப்படி தான் இருக்கும், நம்ம படித்தோம்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து பொருட்கள். அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வந்து சில எழுத்துக்கள்லாம் வார்த்தைகள்லாம் இருக்கும், அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரஷ் அப்படின்னா மின், சாரி ப்ரஷ்னா பல் துளக்கி. அடுத்தது கிளாஸ் அப்படின்னா குவளை. ஷாக்ஸ்னா காலுறை. யூனிஃபார்ம் சீருடை. டை கழுத்துப்பட்டி. பட்டன் பொத்தான். பேட் மட்டை. காலிங் பெல் அழைப்பு மணி. பல்ப் மின் விளக்கு. எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு. கார்ட்போர்ட் நிலைப்பேலை. சோப் வளலை கட்டி. ரோலிங் சேர் நாற்காலி. ஹேண்ட்பேக் தோல்பை. லேப்டாப் மடிக்கணினி. மைக் ஒலிவாங்கி. ஹார்பர்
துறைமுகம், பீட்ரூட் செங்கிலங்கு, ஸ்ட்ரா உறிஞ்சிக்குழல், பெல்ட் இடுப்புப்பட்டி, ஃபோட்டோ ஒளிப்படம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இங்கிலீஷ் வந்து தமிழில் இருக்க வார்த்தைகள். இது நம்மளும் எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா தெரிந்து கொள்வோம். சில கொஷின்ஸ்லாம் அதில் இருக்கும். ஏன்னன்னு பார்த்தோன்னா பேசிக்கான கொஷின்ஸ் தான். நமது நாட்டு பண்ணான ஜனகன மன பாடப்படும் வினாடி வந்து எத்தனை வினாடி பாடணும்? 52 வினாடி. மொத்தம் 60 வினாடியில் 8 வினாடிக்கு முன்னாடியே பாடிடும். ஸோ 52 வினாடிகள். உடலுறுப்பு தானத்தோட முன்னோடி யாருன்னு பாட்டோன்னா ஹீதேந்திரன். ஹீதேந்திரன் தான் வந்து உடலுறுப்பு தானத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம தேசிய கனி வந்து மாம்பழம். இது நமக்கு தெரிஞ்சது. புல் வகையை சார்ந்தது. அதுவும் பாண்டாக்கரடிகள் வந்து விரும்பி உண்ணுவது என்னென்னு பார்த்தோன்னா மூங்கில். மூங்கில் வந்து புல் வகையை சார்ந்தது தான். இது பாண்டாக்கரடிகள் வந்து விரும்பி உண்ணுவது. மிட்டாய்கள், மருந்து பொருட்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுவது வந்து என்னென்னா மெழுகு. கூட்டமாக வாழும் பறவை மைனா. காகம் கிடையாது, கூட்டமாக வரும் பறவை வந்து மைனா. மோர் வந்து நமக்கு என்ன பண்ணால் வயிற்றுப்புண்ணை வந்து குணப்படுத்தும். மோர் வந்து வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தும். மவ்வல் அப்படின்னா என்னென்னா மரவள்ளி, பன்னீர் பூ. இதெல்லாம் மவ்வலோட பொருள். மவ்வல்னால் வந்து மரவள்ளின்னு சொல்லலாம். அடுத்தது பன்னீர் பூ அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். இதில் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர்கள் யார் யாருன்னு பார்த்தோம், என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வந்து என்னென்ன எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து தெரிந்து கொள்வோமில் வந்து ஒரு 8 க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். இவ்வளோ தான் வந்து வகுப்பு 2 இருக்கிற தமிழ்கள். அடுத்தது வந்து வகுப்பு 3 தமிழை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.